பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டே 12 செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேரை நிற்க வச்சுருக்காங்க. எதுக்கு மூணு பேரை நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீக்கோட தலைவருக்கான ஒரு நாமினேஷன் தான். இந்த நாமினேஷனுக்கு இந்த மூணு பேரையும் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. யார் இந்த மூணு பேரும் அப்படின்னா கேப்ரில்லா, வேல்முருகன், ரியோ. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா வந்து ரியோவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் போட்டிக்குரிய ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு போர்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அர்ச்சனா அவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்களோ என்னென்னு சொல்லி தெரியல. பட் இந்த மூணு பேரையும் எப்படி நாமினேட் பண்ணாங்க இந்த பிக்பாஸோட அடுத்த வீக் தலைவருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயம் இருக்குது, தலைவராக சூஸ் பண்ணால் ஒரு வாரத்துக்கு எவிக்ஷன் ப்ராசஸுக்குள்ளே அவங்க போகமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மூணு பேரில் ஒருத்தர் நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன் ப்ராசஸுக்குள்ளேயே போகாமல் தப்ப போகிறாரு. சரி, இந்த தலைவருக்கு எப்பவுமே வந்து டாஸ்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கில் மட்டும் தலைவர் டாஸ்க் எதுவும் இல்லாமல் சூஸ் பண்ணப்படுவாங்க. அப்படி சூஸ் பண்ணப்பட்டவங்க தான் ரம்யா பாண்டியன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சுரேஷ் சக்கரவர்த்தி. அடுத்தது இப்போது இந்த மூணு பேரில் ஒருத்தங்க, இவங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களோட உதவியோடு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த டாஸ்க் எப்படின்னு சொன்னால் இவங்கள வந்து ஒருத்தர் வந்து கழுத்தில் சுமந்துட்டே இருக்கணும். அவங்க எவ்வளவு நேரம் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வின்னரை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதாவது பிக்பாஸ் வந்து லாஸ்ட்டாக யார் வின்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரியோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனிதா சம்பத், அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னு சொன்னால் பாலா, சோம்சேகர், அப்புறமா வந்துட்டு நம்மளோட நிஷாக்கா, இவங்க எல்லாமே வந்து ரியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் பாலா ரியோவை தன்னோட கழுத்தில் உப்பு மூட்டை சுமக்கிறாரு. அவர் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணுறாரோ தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வேல்முருகன். வேல்முருகனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆரி, ஷனம், ரேகா, அதுக்கப்புறம் வந்து சமயுக்தா, அர்ச்சனா, இவங்க எல்லாமே வந்து வேல்முருகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆரி வேல்முருகனை தன்னோட தோழ அதாவது கழுத்தில் உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு இருக்காரு. இவரும் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். அடுத்தது கேப்ரில்லா. கேப்ரில்லாக்கு யார் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே கேப்ரில்லாக்கு சப்போர்ட் பண்ணல. தனியாக சுரேஷ் சக்கரவர்த்தி மட்டும்தான் கேப்ரில்லாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதை பார்க்குறப்போ கேப்ரில்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுரேஷோட தோழ அதாவது கழுத்தில் உப்பு மூட்டை மாதிரி ஏறியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா சுரேஷால் முடியல. அவர் வந்துட்டு தன்னோட இடுப்பில் வந்து பெல்ட் போட்டிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி வந்து பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லேடிஸோட ரூமில் அவங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ரொம்பவே ஒரு கட்டளையாகவே சொன்னார். அதனால தான் அவருக்கு லேடிஸோட பெட்டு கூட கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கவே முடியாது. அப்படி இருந்தாலும் கூட ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கேபில்லாவை வந்து தன்னோட தோள்களில் வந்து தூக்கிட்டு இருக்காரு சுரேஷ் சக்கரவர்த்தி. சுரேஷ் சக்கரவர்த்திக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவே முடியல. அவரோட உடம்பு பெயினை வந்து அவரோட ஃபேஸில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவரோட முகத்துல எல்லாம் அவ்வளவு அந்த பெயினால் வேர்வை வழிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே வேணாம் தாத்தா, வேணாம் தாத்தா, வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே அழுதுட்டே கேப்ரில்லா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. விட்டுடுங்க தாத்தா, வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் அந்த போட்டியிலிருந்து பின்வாங்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே கேப்ரில்லா அவர் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்களே இந்த போட்டியிலிருந்து வித்ரோ ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா கேப்ரில்லா வந்து மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி இருக்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல சுரேஷ் சக்கரவர்த்தியோட இன்னொரு முகம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒருத்தங்களை பிடிச்சு போனால் அவங்களுக்காக என்னவோ செய்வார் அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. எது எப்படி இருந்தாலும் கேப்ரில்லா இந்த போட்டியிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போது ரெண்டே ரெண்டு பேருக்கு இடையில் தான் போட்டி நடக்குது. அதாவது ரியோ அண்ட் வேல்முருகன். இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட்டை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள்